சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்களுக்கு வணக்கம். நம் தரமான பூஜை மற்றும் மூலிகை பொருட்களை வெளிநாட்டில் உள்ளவர்களும் வாங்கலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைய தினம் பிறந்த நாள், திருமண நாள் காணும் சொந்தங்கள் அனைவருக்கும் என் இனிய நல்வாழ்த்துகள். இன்றைக்கி நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் உங்களுக்கு என்னை பார்க்கும்பொழுதே தெரிஞ்சிருக்கும், மாலை புதுசாக இருக்கே, இது என்ன மாலைம்மா, ஸ்படிகம் போடுவீங்க, ருத்ராட்சம் போடுவீங்க, இது என்ன புதுசாக இருக்கே அப்படின்னு தோணும். இது வந்து துளசி மாலை. துளசி மாலை அப்படின்போது மகாலட்சுமி அம்சம் நிறைந்தது, கிருஷ்ண பகவானினுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும், நம்மளுடைய உடல் வியாதிகள் நீங்கி மனபலம் அப்படின்றது அதிகரிக்கும். இந்த துளசி மாலை 108 எண்ணிக்கையில் நம்மளுடைய சிந்திங்கனைன் .com ஆன்லைன் ஷாப்பில் பதிவேற்றம் பண்ணியிருக்கேன். இதை வந்து ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் அணியலாம், குழந்தைகளுக்கும் அணிவிக்கலாம், மாதவிடாய் காலத்தில் தாராளமாக அணியலாம். ஏன்னா இது உடலுக்குள்ள ஒரு விதமான லேசான உஷ்ணத்தை நமக்கு செலுத்தக்கூடியது. அதனால் இது மாதவிடாய் காலத்தில் அணியலாமா வேண்டாமா அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு வேண்டாம், சதா சர்வ காலமும் அணியலாம். இரவில் தூங்கும்போது அணிஞ்சிக்கலாமா? ஏன்னா இது எல்லாருடைய கேள்வி, நிறைய பேரினுடைய பிரதானமான கேள்வி. கணவரோடு இருக்கும்போது அணிஞ்சிக்கலாமா? அசைவம் சாப்பிடும்போது அணியலாமா? எப்போ வேணாலும் அணியலாம், தவறு கிடையாது. ஏன்னா இது நம்ம கருங்காலி மாலை எப்படி நம்மளுடைய உடலுக்கு ஒரு பலத்தை தரக்கூடியது, நோய் எதிர்ப்பாற்றலை தரக்கூடியது, அது மாதிரி இந்த துளசி மாலையும் கூட நமக்கு ஒரு நல்ல ஒரு இறை சக்தியை தரக்கூடியது. இந்த துளசி மாலையை நீங்கள் ஜபத்துக்கு பயன்படுத்தலாம், மந்திர உச்சாரணங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த இதை பயன்படுத்தலாம். ஒரு மாலையை ஒருத்தர் தான் அணியலாம், நீங்கள் போட்டுட்டு உங்கள் கணவருக்கு கொடுக்கறது, கணவர் பயன்படுத்திட்டு குழந்தைகளுக்கு தரது அப்படி இருக்கக்கூடாது. ஒரு ஒரு உடலும் ஒரு ஒரு அதிர்வலையை கொண்டது. நீங்கள் ஜபம் பண்ணுற முறை, நீங்கள் மந்திரத்தை உச்சரிக்கக்கூடிய முறை, இது எல்லாமே வேறு வேறு மாதிரி இருக்கும். அதனால் அந்த மாலை அப்படின்றது உங்களுக்கு என்ன அதிர்வலை உடலில் இருக்கோ அந்த அதிர்வலையை தன்னுள் வாங்கி நீங்கள் எங்கே வெளியில் போனாலும் அந்த மந்திர அதிர்வலைகளை உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை உங்களுக்கு தரக்கூடியது இந்த துளசி மாலை. துளசி மாலை மட்டும் கிடையாது, எல்லா மாலையினுடைய ஆற்றலும் இது தான். இப்போ இந்த துளசி மாலை அப்படின்னும்போது கூடுதலான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த துளசி மாலை அப்படின்றது கிருஷ்ண பகவானுக்கு உகந்தது, மகாலட்சுமிக்கு உகந்தது, தாமரை விதை மாலையும் அப்படி தான், மகாலட்சுமிக்கு உகந்தது தான். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போது இந்த மாலை அப்படின்றத நான் வந்து செப்பு கம்பியில் கட்டி அதை வந்து ஒரு டாலர் ஒன்று போட்டு அதை வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். நான் வந்து ஸ்படிகம் இதுலேயும் வந்து மந்திர உச்சாரணங்கள் பண்ணுவேன், ருத்ராட்சம் இதுலேயும் மந்திர உச்சாரணங்கள் பண்ணுவேன், இப்போது துளசி மாலை இதுலேயும் நான் மந்திர உச்சாரணங்கள் பண்ணுறேன். எனக்கு மனநிலை எப்படி இருக்கும், இன்றைக்கி இதை பயன்படுத்தலாம் அப்படின்னு ஒரு மனசு இருக்கு இல்லையா, அந்த மனசு தான் நமக்கு வந்து ஒரு நல்ல எனர்ஜியை தரக்கூடியது. என்றைக்கு எதை நாம் அணிஞ்சுக்கணும் அப்படின்றது நம்ம மனசே சொல்லும், அதன்படி நீங்கள் அணியலாம். அப்படி என்கிட்ட நிறைய மாலைகள் நான் வச்சுருக்கேன், ஒரு ஒரு தடவையும் ஒரு ஒரு விதமான மாலைகள் நான் போட்டுப்பேன். எல்லாமே நான் மட்டும்தான் பயன்படுத்துவேன், நான் பயன்படுத்துகிறத கணவருக்கோ குழந்தைகளுக்கோ நான் தரமாட்டேன், எல்லாருக்குமே தனித்தனியான மாலைகள் பயன்படுத்திட்டு வரோம். இப்போது இதனோட கூட இன்னும் உங்களுக்கு கூடுதலான நல்ல பலன்கள் கிடைக்கணும், நாம் செய்த பாவங்கள் பொடி பொடியாகணும், நம்ம கர்ம வினைகள் கழியணும் அப்படின்னா என்ன விஷயம் பண்ணலாம், கோபி சந்தனம். இந்த கோபி சந்தனம் அப்படின்றது நமக்கு புண்ணியத்தை சேர்க்கக்கூடியது. இது ஒரு மண் வகை சார்ந்தது. இந்த மண் வகை அப்படின்னும்போது களிமண், இது வெள்ளை நிறமான அல்லது சந்தன நிறமான ஒரு வெளிர் மஞ்சள் நிறமான எப்படி வேணாலும் சொல்லலாம், இந்த வந்து ஒரு மண் வகையை சார்ந்தது, களிமண் வகையை சார்ந்தது இந்த கோபி சந்தனம். இந்த கோபி சந்தனத்தை நாம் தரிக்கும் பொழுது கிருஷ்ண பகவானினுடைய அருள் நமக்கு கிடைக்கும். இதுக்கு நான் ஏற்கனவே காணொளி கொடுத்துருக்கேன், இருந்தாலும் இப்போது பகவத்கீதை வகுப்புக்கு போகிறதன் மூலமாக இன்னும் இந்த கோபி சந்தனத்தினுடைய மகிமைகள் நிறைய தெரிய வருது. நாம் இதெல்லாம் நமக்கு
சொல்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றதே பெரிய விஷயம். இதை கோபிச்சந்திரம் அப்படின்ற வார்த்தையை உச்சரிக்கிறதே புண்ணிய விஷயம். இந்த கோபிச்சந்திரம் அப்படின்ற வார்த்தையை உச்சரிக்கும் போது அதை நீங்கள் கேட்குறீங்க பார்த்தீங்களா, இந்த கேட்கும்போதே நமக்கு சில கர்மவினைகள் கழிஞ்சு புண்ணியம் சேரும் அப்படின்றது ஆசிரியர் மூலம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ இந்த கோபிச்சந்திரம் அப்படின்றத தரிக்கும் பொழுது இந்த கிருஷ்ண பக்தர்கள் இருக்காங்க இல்லையா, இந்த பக்தர்கள் நாம் தரிக்கும் பொழுது அதை நல்ல நீளமான ரெண்டு கோடு போட்டு, அதாவது கீழிருந்து மேலே போகணும், அந்த கோடுகள் கீழிருந்து மேலே போகணும். இந்த மாதிரி போடும் பொழுது அது வந்து பகவானினுடைய திருப்பாதங்கள், அந்த ரெண்டு கோடுகளும் பகவானினுடைய திருப்பாதங்கள். இந்த மூக்கு மேலே ஒரு இலை மாதிரி வரும், முக்கால் பாகம் வந்து அந்த இலை மாதிரி நிறைஞ்சிருக்கும். இது வந்து நிறைய பேருக்கு வந்து சுவாமி நீங்கள் போட்டிருக்க அந்த நாமம் வந்து திருநாமம் வந்து வழிஞ்சிடுச்சு, அதனால் மூக்கு மேலெலாம் வழிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் சொன்னார். அந்த ஆசிரியர் வந்து இந்த மாதிரி அந்த நாமத்தை தரிச்சுட்டு போகும்பொழுது அந்த மூக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த இலை வடிவான அந்த நாமத்தை பார்க்கும்போது அந்த கோபிச்சந்தனம் வேர்வையில் வழிஞ்சிடுச்சு, இல்லை நீங்கள் வைக்கும்போது வழிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதற்கு ஆசிரியர் தந்த அருமையான விளக்கம், அதாவது இந்த இரண்டு கோடுகளும் பகவானினுடைய திருப்பாதங்கள், இந்த மூக்கு மேலே இருக்கக்கூடிய இலை வடிவான அந்த அம்சம் வந்து துளசி இலை, இதைத்தான் வந்து நாம் மூக்கு மேலே வரைகிறோம். இப்படி தான் அதை வரையணும் அப்படின்றதும் ஒரு ஐதீகம் இருக்குது. எந்த நேரமும் துளசியையும் பகவானினுடைய திருப்பாதங்களையும் நாம் முகத்தில் நிறைவாக போட்டுட்ருக்கும் பொழுது நம்மை எந்த துன்பங்களும் அண்டாது, மரணம் அண்டாது, அப்படியே நம்மை மரணம் நெருங்கினாலும் நாம் சொர்க்கத்துக்கு போவோம் அப்படின்னு பகவத்கீதையில் படித்தேன். அதாவது தீர்க்கபாகு அப்படின்னு ஒரு அரசன், அந்த தீர்க்கபாகு தன்னுடைய வாழ்நாளில் ஒரு நல்ல விஷயம் கூட செஞ்சது கிடையாது, எல்லாமும் பாவ செயல்கள் தான். நிறைய கர்ப்பிணிகளை கொண்டு இருக்காரு, நிறைய பசுமாடுகளை கொண்டு இருக்காரு, நிறைய யானைகளை கொண்டு இருக்காரு, நிறைய பட்சிகளை கொண்டு இருக்காரு, ஊருக்கு எந்த ஒரு நல்லதும் செஞ்சது கிடையாது. இப்படி அந்த தீர்க்கபாகு ஒரு புண்ணிய காரியத்தை கூட செஞ்சது கிடையாது, ஊரே வந்து அவர் மேலே கடும் கோபத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த தீர்க்கபாகு ஒரு முறை வேட்டைக்கு போகிறார். அந்த வேட்டைக்கு போகும்போது ஏற்கனவே இந்த தீர்க்கபாகு மேலே ஒரு மந்திரி அதீத கோபத்தில் இருந்தார், ஏன்னா இவர் நிறைய கர்ப்பிணிகளை கொண்டுட்டார். அதனால் அந்த மந்திரிக்கு இவர் மேலே அதீதமான கோபம். என்ன பண்ணிட்டார், அந்த தீர்க்கபாகுவை கூர்மையான அம்பால் கொன்னுட்டார். கொன்ன உடனே அந்த தீர்க்கபாகு அப்படியே சாஞ்சிட்டார், கீழே பிணமாயிட்டார். உடனே அவரை வந்து யமதூதர்கள் அழைச்சிட்டு போகிறாங்க. அழைச்சிட்டு போயிட்டு யமதர்மர் முன்னாடி நிற்க வைக்கிறாங்க. இவர் செஞ்ச காரியங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நல்ல காரியம் கூட கிடையாது, ஒரு புண்ணிய காரியமும் கிடையாது, அனைத்தும் பாவங்கள் தான் செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த யமதர்மர் என்ன சொல்கிறாரு, அப்படியா, இவருக்கு தண்டனை ரொம்ப சுலபமானது, 84,000 ஆண்டுகள் இவரை கொடுமைப்படுத்துங்க அப்படின்னு ஒரு உத்தரவு தராரு. உடனே அந்த யமதூதர்கள் முதல் கொடுமையாக என்ன செய்யலாம் அப்படின்னும்போது நல்லா கொதிக்கக்கூடிய எண்ணெயில் இவரை கொண்டு போய் போடுங்க அப்படின்ட்டாரு யமதர்மர். உடனே அந்த யமதூதர்களும் என்ன பண்ணுறாங்க, இந்த தீர்க்கபாகுவை அப்படியே அள்ளி எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கொதிக்கிற எண்ணெயில் போட்டாங்க. எண்ணெய் அதிசயம், அந்த எண்ணெய் அப்படியே குளிர்ந்து போயிடுச்சு. அவங்களுக்கு ஒன்றுமே புரியல, ஒருவேளை நாம் சரியாக காய்ச்சாத எண்ணெயில் போட்டுட்டோம் போல் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நல்ல தக தக தகன்னு கொதிச்சுக்கிட்டு இருக்க எண்ணெயில் மறுபடியும் போடுறாங்க, அந்த எண்ணெயும் குளிர்ந்து போச்சு. சரி, இது ஏதோ தப்பு நடக்குது இந்த அறையில்னு சொல்லிவிட்டு அடுத்த ஒரு அறைக்கு போகிறாங்க. அங்கே நல்லா தீ கொழுந்து விட்டு எரியுது, அந்த தீயில் இந்த தீர்க்கபாகுவை எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த தீயில் தீர்க்கபாகுவை எடுத்து போட்டால் அந்த தீ பிழம்பு அத்தனையும் பனிக்கட்டிகளாக மாறி போச்சு, அந்த உஷ்ணம் அப்படின்றது தீர்க்கபாகுக்கு வரல. எல்லாருக்கும் ஒரே குழப்பம், இப்படி ஒரு ஒரு அறையிலும் இருக்கக்கூடிய அந்த கொடுமைகளை இந்த தீர்க்கபாகு அனுபவிக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு அறையிலையும் தள்ளினாலும் அங்கே என்ன விஷயத்துக்காக தள்ளினோமோ அது மறைந்து அதற்கு வேறு விதமான ஒரு பலன் தான் இந்த தீர்க்கபாகுக்கு கிடைக்குது. நெருப்பில் போட்டால் ஐஸ் கட்டியாக மாறுது, புகையில் போட்டால் உடனே புகை மறைஞ்சு போகுது, எண்ணெயில் போட்டால் எண்ணெய் சூடு இல்லாமல் போகுது, இப்படியே இருக்குது.
அதுக்கு பிறகுதான் மறுபடியும் யமதர்மர் கிட்ட வந்து சொல்றாங்க. யமதர்மர் யோசிக்கிறார், அப்படி இவ்வளோ கொடூரங்கள் செஞ்ச ஒரு அரசன் இவனுக்கு எப்படி இந்த இயற்கைகள்லாம் வந்து உறுதுணையாக இருக்குது அப்படின்னு யோசிக்கும்பொழுது, சரி இதெல்லாம் நல்லா தெரிஞ்சவர் வந்து வியாசர் தான், அவர்கிட்ட கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு வியாசர்கிட்ட விஷயத்தை கேட்குறாங்க. அப்போ வியாசர் சொல்கிறாரு, யமதர்மா நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க, நீங்கள் இந்த தீர்க்கபாகுவை இங்கே அழைச்சிட்டு வர்றதுக்கு முன்னாடி ஒரு யோசனை பண்ணியிருக்கணும், நீங்களும் பார்க்கலை உங்களுடைய தூதர்களும் பார்க்கலை, இவர் வந்து சொர்க்கத்துக்கு போக வேண்டியவர், இவருக்கு இங்கே வேலை கிடையாது, முறையாக இவரை ஒரு நல்ல தேரில் ஒரு சிம்மாசனத்தில் நிறைந்த ஒரு மரியாதைகளோடு இவரை வந்து அனுப்புவீங்க சொர்க்கத்துக்கு அப்படின்னு சொன்னாராம் அந்த வியாசர். அப்போது யமதர்மர் கேட்குறாரு, என்ன வியாசர் சொல்கிறீங்க, இவன் வந்து அத்தனையும் பாவங்கள் தான் செஞ்சான், யாருக்கும் ஒரு நல்ல விஷயம் கூட பண்ணலை, இவனை போயிட்டு எப்படி நான் சொர்க்கத்துக்கு அனுப்புறது அப்படின்னும்போது, அப்போ வியாசர் சொன்னார், அதாவது இவர் எந்த ஒரு நல்ல விஷயங்களையும் செய்யலை, ஆனால் இவனுடைய உயிர் எப்போ பிரிஞ்சுது, எந்த மண்ணில் பிரிஞ்சுது, இந்த கோபிச்சந்திரம் நிறைந்த அந்த நிலத்தில் பிரிஞ்சுது, அந்த கோபிச்சந்திரம் அப்படிங்கிற அந்த மண் நிறைந்த அந்த நிலத்தில் பிரிஞ்சதால் அவனுடைய உடலில் இந்த மண் படிந்திருந்தது, அந்த மண் படிந்த உடனேயே அவன் புனிதமாயிட்டான், அவன் வந்து பகவானுக்கு நெருக்கமானவனாக மாறிட்டான், அதனால் அவனுடைய பாவங்கள் எல்லாம் தொலைஞ்சு போச்சு, இவனுடைய பாவ கணக்கில் ஒரு கணக்கு கூட கிடையாது, அத்தனையும் புண்ணியங்களாக மாறிப்போச்சு, அதனால் இவனை நீங்கள் தண்டிக்கிறது உங்களுக்கு தான் பாவத்தை சேர்க்கும், நீங்கள் உடனே இவரை அனுப்பி வச்சுடுங்க சொர்க்கத்துக்கு அப்படின்னு சொன்னாராம் வியாசர். அதற்கு பிறகு யமதர்மர் உரிய மரியாதைகளோடு அந்த தீர்க்கபாகுவை சொர்க்கத்துக்கு அனுப்பி வச்சாராம். அவ்வளவு புண்ணியம் தரக்கூடியது இந்த கோபிச்சந்திரம். இதை தான் நம்மளுடைய சிந்திக்கணை.com ஆன்லைன் ஷாப்பில் பதிவேற்றம் பண்ணியிருக்கேன். இதை வந்து நீங்கள் திருநாமமாக நீட்டாக போட்டு அந்த மூக்கின் மேலே அந்த துளசி தலத்தை வரைஞ்சாலும் வரையலாம், இல்லை அப்படின்னாலும் நேராக ஒரு கூடை ஒன்று போடலாம். எப்படி இருந்தாலுமே இந்த திருமண் நம்ம உடலில் பட்டுது அப்படின்னா அது புண்ணியத்தை சேர்க்கும். இந்த துளசி மாலையும் நம்மளுடைய உடலில் தொட்டுட்ருக்குது, இந்த கோபிச்சந்திரமும் நம்மளுடைய சருமத்தை தொட்டுட்ருக்கு அப்படின்னும் போது நாம் செய்யக்கூடிய பாவங்கள் அத்தனையும் காணாமல் போகும். அதனால் பாவங்கள் செய்யணும்னு கிடையாது, இதை தரிக்கும் பொழுது நாம் பாவங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளே வரும், வரணும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாலையை நான் இப்படி போட்டிருக்கேன் இல்லையா, இது அணியக்கூடிய தரிக்கக்கூடிய சரியான முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, இதுதான் இந்த ஒரு சுற்று நம்மளுடைய தொண்டையில் படணும். இதுக்கு பேர் கண்டி மாலா அப்படின்னு சொல்லலாம். இந்த கண்டி மாலா அப்படின்றது நம்மளுடைய தொண்டையை கண்டம்னு சொல்கிறோம் இல்லையா, கண்ட மாலா அப்படின்னும் சொல்லுவாங்க. அது சொல்லக்கூடிய அவங்களுடைய விருப்பம்தான், கண்டி மாலா கண்ட மாலா எப்படி வேணாலும் சொல்லலாம். இது ஏன் நம்ம கண்டத்தை தொட்டுட்ருக்கணும் அப்படின்னா, இது வந்து சிவபெருமானினுடைய கதையை சொல்லியிருக்கேன் இல்லையா, ஆலகால விஷத்தை சிவபெருமான் உண்ட பொழுது பார்வதி தேவி சிவபெருமானினுடைய வயிற்றுக்குள்ளே அந்த ஆலகால விஷம் இறங்கக்கூடாது, தொண்டையிலேயே கண்டத்திலேயே நிற்கணும் அப்படின்றதுக்காக தன்னுடைய கரங்களை அங்கே வச்சாங்களாம். வச்ச உடனே அந்த விஷம் சிவபெருமானினுடைய கண்டத்திலேயே நின்னது, அதனால தான் அவருக்கு நீலகண்டன் அப்படின்ற பெயரும் கூட வந்தது. இந்த மாதிரி இங்கே நின்னதால் அங்கே அந்த விஷம் அப்படின்றது மேல்கொண்டு இறங்கக்கூடாது அப்படின்றதுனால நம்ம இங்கே குங்குமமும் வைக்கிறோம். இந்த குங்குமம் வைக்கும்போது கஷ்டம் வரும், துன்பம் வரும், இதெல்லாம் சும்மாங்க. இங்கே குங்குமம் வைக்கும்போது தினம்தோறும் நம்ம என்ன நினச்சிக்கிட்டு வைக்கணும், இந்த தொண்டைக்குள்ளே தவறான உணவுகள் இறங்கக்கூடாது, தொண்டையை தாண்டி தவறான சொற்கள் தவறான வார்த்தைகள் மற்றவர்களை துன்பப்படுத்தும் வேதனைப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் இந்த தொண்டையை தாண்டி வரக்கூடாது அப்படின்றத தினந்தோறும் நம்ம நினச்சிக்கிட்டே இங்கே வைக்கணும். அந்த மாதிரி வைக்கும்போது நாம் செய்யக்கூடிய புண்ணியம் அப்படின்றது நம்மளுடைய கணவரை போய் சேரும். ஒவ்வொரு இல்லத்தரசியும் செய்யக்கூடிய புண்ணியம் அப்படின்றது கணவரை போய் சேரும். அப்படி கணவரை போய் சேரும்பொழுது புண்ணியங்கள் அத்தனையும் கணவரினுடைய ஆயுளை தீர்க்கமாக வைக்கும். அதனால தான் இங்கே குங்குமம் வச்சா கணவருக்கு தீர்க்க ஆயுள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா நிறைய பேர் கேட்குறது இங்கே குங்குமம் வைச்சா கஷ்டம் வரும்னு சொல்கிறாங்களே, குங்குமம் வைக்கலைன்னா கஷ்டம் வரும் அது என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ஏன்னா பகவத்கீதையிலேயே சொன்ன விளக்கம் இது, இது வந்து கண்டம். இந்த குங்குமத்தை வைக்கும்போது நம்ம தினந்தோறும் நம்ம நினச்சிக்கணும், இந்த தொண்டைக்குள்ளே தவறான உணவுகள் உள்ளே இறங்கக்கூடாது,
தொண்டையை விட்டு தவறான வார்த்தைகள் வெளியே வரக்கூடாது. நாம் இந்த இரண்டை கடைபிடித்தாலே நாம் செய்யக்கூடிய புண்ணியம் நம்முடைய கணவருக்கு போய் சேரும். அந்த புண்ணியம் நம்ம கணவரை தீர்க்காயுளோடு வைக்கும். இப்போ சொல்லுங்கள், இந்த கண்டத்தில் வைக்கக்கூடிய குங்குமம் அப்படின்றது என்னைக்காவது தவறாக போய் அமையுமா? அதனால் நீங்கள் உடனே குங்குமத்தை வைங்க, வைக்காதீங்க, அது உங்கள் விருப்பம். ஆனால் கண்டத்தில் யாரெல்லாம் குங்குமம் வைக்கிறீங்களோ உங்களுடைய கணவரினுடைய ஆயுளை வளர்க்குறீங்க அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? இன்றைக்கி இந்த கோபிச்சந்திரம் பற்றி சொல்லியிருக்கேன், உங்களுக்கு அந்த கோபிச்சந்திரம் காமிச்சிடுறேன். இது நம்மளுடைய சிந்திக்கை.com ஆன்லைன் ஷாப்பில் பதிவேற்றம் செஞ்சிருக்கக்கூடிய கோபிச்சந்திரம். இந்த கோபிச்சந்திரம் ரொம்ப மென்மையான ஒரு மண், அது அப்படி இழைக்கும் போதே வந்து அது வந்து கரைஞ்சி வந்துடும். இப்படி இழைச்சிங்கனாலே நல்லா கரைஞ்சி வந்துடும். இப்போது இதை வந்து மோதிர விரல் இருக்கு இல்லையா, இதில் தொட்டு நான் ரொம்ப தண்ணியாக குழச்சிட்டேன், உங்களுக்கு நான் வைக்கும்போது உங்களுக்கு தெரியாது, அது நம்ம அப்படி வைக்கிறேன். இப்போது மேலே நெத்தியில் அவ்வளோதான். இதை வந்து நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன். நீங்கள் ஒரு வேளை இந்த நாமம் மாதிரி கூட போடலாம். ரெண்டு நாமம் அப்படின்றது சுவாமியினுடைய திருப்பாதங்கள், மூக்கின் மேலே வரக்கூடிய அந்த இலை வடிவானது அப்படிங்கிறது துளசி தளம். இதுதான் வந்து இந்த கோபிச்சந்தனம் தரிக்கக்கூடிய முறை. நான் இப்படி பண்ணியிருக்கேன், நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், சரிங்களா? இந்த கோபிச்சந்தனமும் இந்த மாலையும் சேர்ந்த மாதிரி வாங்கிக்கிங்க. வாங்கிட்டு நீங்கள் இதை பயன்படுத்தும் போது உங்களுடைய குடும்பத்தில் சுபிக்ஷம் அப்படின்றது நல்லா இருக்கும். நான் வந்து இந்த மாலையை வந்து செப்பு கம்பியில் கட்டிட்டு அதை வந்து நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஒரு வேளை இது இந்த மாதிரி நான் கட்டித்தரணும் அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்மளுடைய வெப்சைட்டில் கீழே வாட்ஸ்அப் சப்போர்ட் இருக்கும், அதில் எங்களுக்கு மாலையை வந்து இந்த செப்பு கம்பியில் கட்டித்தாங்கம்மா அப்படின்னு சொன்னால் நானே உங்களுக்கு கட்டி கொடுத்துருவேன். அது எவ்வளோ அப்படின்றது உங்களுக்கு நான் தனிப்பட்ட முறையில் தெரியப்படுத்துகிறேன். யாருக்கெல்லாம் வேணுமோ நான் மாலை கட்டித்தரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு நான் மாலை கட்டித்தரேன், சரிங்களா? உடனே இந்த கோபிச்சந்தனமும் இந்த துளசி மாலையும் நம்மளுடைய ஆன்லைன் ஷாப்லேருந்து வாங்கிடுங்க. எல்லா வளமும் குடும்பத்தில் பெருகட்டும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தவறாமல் உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள். இதே போல் வேறு ஒரு புதிய பதிவுடன் சந்திக்கும் வரை வணக்கம்.